ஒரு முறை சென்னைக்கு வந்திருந்த காந்திஜி கம்பராமாயணத்தை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறதாகவும் சென்னையில் தான் தங்கியிருக்கிற வரைக்கும் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை கேட்ட மூதறிஞர் ராஜாஜி, கம்பராமாயணமும் தெரிஞ்சு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் சொல்ல முடியும்னா அது ரசிகமணி டிகேசியால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு டிகேசியை கூட்டிகிட்டு வந்து காந்திக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அப்போது ரசிகமணியும் கம்பராமாயணத்திலிருந்து இரண்டு பாடல்களை பாடி அதுக்கான அர்த்தத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லியிருக்காரு. அதை ரசித்து கேட்ட காந்திஜி கம்பராமாயணத்தை தனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உடனடியாக டிகேசி சொன்னாராம், அதுக்கு ஒரே வழி நீங்கள் தமிழராக பிறக்கிறது தான். கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னால் அது அவ்வளவு அதோடய சுவையை முழுவதுமாக புரிஞ்சிக்க முடியாது. தமிழராக பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கம்பராமாயணத்தை முழுவதுமாக ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காந்திக்கு கற்றுக் கொடுக்குற வாய்ப்பை மறுத்துட்டாராம். இப்போ தமிழோட சிறப்பு இதோட நின்று போயிடலை. தமிழை அறிஞ்ச எத்தனையோ பேர் அதோட சிறப்பை சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படிங்கிற பாட்டில், நாமமது தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் அப்படின்னு பாரதி கேட்குறார். அப்படின்னா நாம் பெயரளவில் தமிழர்னு சொல்லிக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு இங்கே பாரதி சொல்கிறார். அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த பாடலோட தொடர்ச்சியில் அடுத்த பகுதியில் சொல்கிறாரு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கேனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் செவிடராய் குருடராய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர் சேர்முற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். இந்த பாடலில் ஊமையராய் செவிடராய் குருடராய் வாழ்கின்றோம் அப்படின்னு பாரதி சொல்கிறார். அதோட பொருள் என்னென்னா, கம்பன் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் ஞானிகள் சொல்லி வச்சுட்டு போன வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்காமலும் கேட்காமலும் மற்றவர்களிடத்தில் சொல்லாமலும் இருக்கிறதுனால தான் குருடராய் செவிடராய் ஊமையராய் வாழ்கிறோம் அப்படின்னு பாரதி சொல்கிறார். அப்படின்னா நாம் என்ன செய்யணுங்கிறதையும் பாரதி தொடர்ந்து சொல்கிறாரு. சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாமும் சமூகமும் நலம் பெற்று வாழணும்னா தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்யணும். அதாவது இந்த ஞானிகள் அறிஞர்கள் முனிவர்கள் எல்லாரும் தொகுத்து கொடுத்து வச்சுட்டு போன அந்த நூல்களை படித்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்துவதன் மூலமாக நாம் சேமமுறை வாழ முடியும் அப்படிங்கிறது பாரதியோட நம்பிக்கை. அதை நாம் எல்லாரும் செய்கிறதன் மூலமாக தான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறதுல பெருமை கொள்ள முடியும். தமிழருங்கிறதுல அதுதான் சிறப்பு அப்படிங்கிறது தான் பாரதி இங்கே சொல்கிறார். காந்திஜிக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு தமிழராய் பிறந்த நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சிறப்பை நாம் அறிஞ்சு அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நன்றி.